என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்தது. என்னென்னா, அப்பார்ட்மெண்ட்டை வந்து சேல் பண்ணணும், நான் ஒரு எமர்ஜென்சிக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டை. அப்போ என்னாச்சுன்னா, நிறைய என்கொயரி பண்ணி, ஏன்னா அது நம்ம ஒரு மிடில் கிளாஸு, மேபி அபவ் ஆர் பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான அசட் தான். அதை வச்சு தான் நம்ம பிளான் நிறைய பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இல்லைனா 15 இயர்ஸ் இஎம்ஐக்கு வாங்கிட்டு, அதுக்கு பிறகு ஒன்ஸ் இஎம்ஐ முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அவங்க அசட்டாக வரும். அசட்டாக வந்த பிறகு தென் நமக்கு ஏதாவது தேவையோ வந்ததுன்னா நம்ம பிளான் பண்ணலாம். பட் ஆனால் 15 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டாகிடுச்சு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சது, ப்ராசஸ் பண்ண போகும்போது பையர்ஸ் நிறைய பேர் வரல. அப்புறம் என்னென்னு கேட்டால், 20 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து எந்த பேங்கும் லோன் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறவங்களும் கிட்டத்தட்ட மிடில் கிளாஸு, பிலோ மிடில் கிளாஸ் தான் வாங்குவாங்க இல்லையா, டெஃபினட்டாக அவங்க லோன் தான் போவாங்க. ஸோ அப்போ ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ லோனே தரமாட்டேங்கிறாங்க 20 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்னா. ஸோ நம்மது 15 இயர்ஸ் ஆச்சு, 5 இயர்ஸ் கொடுக்கலான்னா அவங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு அபவ் போகிறாங்க. மினிமம் 10 இயர்ஸ் போவாங்க, 15 இயர்ஸ் போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு பேங்கே சொல்லிடுறாங்க. அப்போ தான் நாங்கள் நிறைய பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறது பெரிய தாட் வந்தது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து நம்மளுடைய ட்ரீம் ஹோம், அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசட், அது வந்து நம்ம டெட் அசட் ஆகிடக்கூடாது. இப்படி விற்கலை நம்மளால் ஒரு ஃபர்தராக, என்னால் இம்மீடியட்டாக எனக்கு ஒரு நீடுக்கு தேவைப்படுது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டை விற்று காசு பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியலைங்கும்போது அது வந்து டெட் அசட் மாதிரி ஆயிடுது. அப்போ ஷாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 லேக்ஸ்க்கு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கலேன். லோன் போகிறாங்க 20 லேக்ஸ் லோனு, 25 லேக்ஸ் லோன் போவாங்க நிறைய பேர். அப்போ என்ன ஆகும், அந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 10-15 லேக்ஸ் வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த 30 லேக்ஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து 45 லேக்ஸ் 50 லேக்ஸ் ஒருத்து வந்து நம்ம 50 லேக்ஸ் விற்கணும். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டே இருந்தோம், ஒரு 50 லேக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு வாங்குறவன் எப்படி செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குவான், அதுவும் 15 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் எப்படி வாங்குவான், அவன் அழகாக போய் வேற எங்கேயாவது வாங்கிட மாட்டானா 50 லேக்ஸ்க்கு, இது ஒரு க்வெஸ்சன். அப்புறம் நான் என்ன வச்சோன்னா, சரி இப்போ நான் வச்சிருந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரு கம்மி பண்ணி ஒரு 40 லேக்ஸ்க்கு அது விற்கலாமா இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. சரி கடைசி 30 லேக்ஸா, அப்போ 20 லேக்ஸ், ஒரு 25 லேக்ஸ் 20 லேக்ஸ்க்கு தான் அதை விற்க முடியுது. அது ஒரு 45 லேக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை வந்து என்னுடைய ஃபுல் மணி இருக்குது, அதில் எந்த லாபமுமே கிடையாது. அப்போ பேங்க்கு கொடுக்குற இஎம்ஐ காசு எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் வர்றதே இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம், அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் மணி மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. சரி இப்போ பெரிய பிக் ரைசிங் பில்டிங்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 100-200 அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே என்ன கேஸ் அப்படின்னா, அங்கேயும் இதே தான் இருக்குது. என்னென்னா அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கும், பட் ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ ஒரு 15 இயர்ஸ் கழிச்சோ யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதே ப்ராப்ளம், அங்கே மெயின்டெனன்ஸ் வேறு ப்ளஸ் இருக்குது. அப்போ மெயின்டெனன்ஸும் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு டிப்ரிஷியேட் ஆகிட்டு விற்க முடியாமல் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னா நான் எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ ஏன் எல்லோரும் ஓடி ஓடி அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி க்வெஸ்சன் வந்துருச்சு. ஸோ இது லேர்னிங் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து உந்தப்படுறோம், ப்ரெஷர், சோசியல் ப்ரெஷர் தான். அவன் வீடு வச்சுருக்கான், அவன் வீடு வச்சுருக்கான், சொந்த வீடு வச்சுருக்கான். இது சொந்த வீடே கிடையாது. நான் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க வாடகை வீடு, லைன் வீடுலாம் சொல்லுவாங்க, வாடகைக்கு தான் இருப்போம். இது வந்து இன்னொரு வாடகை வீடு தான் அது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த இஎம்ஐ கட்டுறதுலாம் ஓனருக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு பேங்க் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் என்ன கடைசியில் நம்மளால் வந்து அதை ஓனர்னு சொல்லி 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 ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி எல்லோரும், அது ஐடியில் இருக்க பசங்க ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அவங்க தான் டார்கெட்டே. அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 50,000-40,000 ஈஸியாக கிடச்சிரும் என்ட்ரி லெவல்லே. ஸோ அப்போ என்ன செய்வாங்க, நீ ஒரு 20,000 கட்டிடு இஎம்ஐக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி அப்போ சரி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கலை, நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? அப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், அந்த டைமில் ஒரு சின்ன கிரவுண்டு, ஒரு 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 நிலம் எங்கேயாவது இஎம்ஐயே கட்டிருக்கலாம், ரிட்டர்ன் நமக்கு வர தேவையில்லை. இங்கே என்ன ஃபண்டாக சொல்கிறாங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா நீ ரெண்ட் கொடுக்குறதுல 15,000 ரூபா கொடுப்ப, கூட 15,000 ரூபா கொடுத்தா சொந்த வீடு வந்துருவாங்க. அது பயங்கரமான ஒரு அபத்தமான ஒரு அப்ரோச்.
ரெண்ட்டு இந்த ஊரில் எப்படின்னா 15,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 3 பெட்ரூமோ 4 பெட்ரூமோ 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. அழகாக போய் இருந்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டோ 1,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ நம்ம போயிட்டோம்னா குரோர் கணக்கில் வந்து நம்ம வந்து லோன் வாங்க வேண்டியிருக்குது. அதுக்கு மாதத்துக்கு 50,000 60,000 இஎம்ஐ அசால்ட்டாக கட்ட வேண்டியிருக்குது. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய தவறு நம்ம பண்ணுறது. அதை பண்ணிடாதீங்க. இந்த காசுக்கு ஒரு ஒரு லேண்டை வாங்கியிருந்தால் இதே இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோம்ல, ஒரு 30 லேக்ஸ்க்கு ஒரு லேண்டு, ஒரு 45 லேக்ஸ் 15 லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாளைக்கு நான் விற்கும்போது கண்டிப்பாக அந்த இஎம்ஐயில் நான் கொடுத்த காசை எடுத்துடலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த காசை எடுத்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கார் வாங்குற மாதிரி தான். கார் வந்து எப்படி 4 நாள் தேய்ந்து போய் வாங்கின காசுக்கு வர காரை விற்கவே முடியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டும் அப்படி தான் ஆயிடுது. அதனால் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் நிறைய அட்வைஸ் பண்ணுறேன், இன்னொரு ப்ராப்பர்ட்டிங்கிறது நீ வந்து திருப்பி அப்பார்ட்மெண்ட் வாங்கினாதீங்க. எங்கேயோ ஊருக்கு உள்ளேயோ வெளியேவோ பக்கத்துலேயோ தூரமோ சின்ன லேண்டோ அரை கிரவுண்டோ முக்கா கிரவுண்டோ ஒரு கிரவுண்டோ நீங்கள் தயவுசெய்து ஒரு லேண்டை வாங்க. லேண்டு எப்பயுமே ஒரு பேக்கப் பிளான். வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பேக்கப் பிளானே கிடையாது. கிரவுண்டு தான் வந்து பிளான். நமக்கு நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சி, நம்ம குழந்தைங்க இருக்குது, குழந்தை பெருசாகிடுறாங்க, காலேஜுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை அவங்களுக்கு மேரேஜுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா ஒன்று கோல்டு இல்லைன்னா நிலம். நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்க, காசை வந்து ஒன்று பொண்ணில் போடு இல்லைன்னா நிலத்தில் போடுன்னு சொல்லுவாங்க, தங்கத்தில் போடு இல்லைன்னா நிலத்தில் போடுவாங்க. அந்த தான் திரும்பவும் நான் வலியுறுத்துகிறேன், நம்ம காசை வந்து ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு பொருளை தான் நீங்கள் அசெட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம அசெட்டு. டெட் அசெட்டில் போடாதீங்க. அப்பார்ட்மெண்ட் இஸ் சம்திங் டெட் அசெட் தான். ஓகே. ஸோ இதை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சொல்கிறேன்னா, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.